அன்புசால் மாணவர்களே வணக்கம். கடைசி தலைப்பு மேலான மேலாண்மை. சிறப்பான மேலாண்மை, மேலாண்மையை எப்படி மேன்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும், எது வந்து மேலான மேலாண்மை, எப்படி கையாண்டால் அது மேலாண்மை, மேலான மேலாண்மை என்று உணர்த்துகிறது. மேலாண்மை என்பது வெறும் புத்தக அறிவுடன் முடிந்து விடுவதில்லை. புரியுதா? மேலாண்மை என்பது புத்தகத்தில் படிக்கிறோம், அந்த அறிவை வச்சு நம்ம வளர்ந்துக்கலாம் அப்படி என்று எண்ணுதல் கூடாது. நல்லா தெரியும், மேலாண்மை என்பது இல்லை புத்தக அறிவு மட்டும் இல்லை, அறிவுடன் முடிந்து விடுவது. நொடிக்கு நொடி சூழல்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. புத்தகத்தை படித்து அப்படியே அப்ளை பண்ணுறது கிடையாது, நொடிக்கு நொடி நேரத்துக்கு நேரம் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நம்ம மாற்றிக்கொண்டு இருக்க வேண்டும், ஏதாவது ஒன்றை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏற்கனவே தயாரித்து வைத்த அறிவுக்கூறுகளை கொண்டு நாம் புதிய நெருக்கடிகளை நேர்கொள்ள முடியாது. அப்படிதான் என்னென்னு கேட்டேன்னா, நாம் ஏற்கனவே படிச்சிருப்போம், புத்தகத்தில் படிச்சிருக்கோம் இல்லையா, புத்தகத்தில் படித்ததை வச்சு அதையே வச்சு அதை நேர்கொள்ள முடியாது, அதை எதிர்கொள்ள முடியாது. ஆனால் அது காலத்திற்கு ஏற்றவாறு புதிய புதிய நெருக்கடிகளை கண்டுபிடிப்பதற்கு ஏற்ற வழிகளை நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். அதனால்தான் இப்போதெல்லாம் பல நிறுவனங்களில் முன் அனுபவம் என்பது எதிர்மறையாகிவிட்டது. புரியுதா? முன் அனுபவம் என்பது எதிர்மறையாகிவிட்டது. அனுபவசாலிகள் செக்குமாடாக இருப்பார்கள், ஆனால் நமக்கு தேவை ஜல்லிக்கட்டு காளைகள். அனுபவசாலினா என்ன பண்ண, செக்குமாடுனா அதே சுற்றிக்கிட்டே இருப்பான், உன்னே சுற்றிக்கிட்டு இருப்பான், அப்படி இருக்கக்கூடாது. ஆனால் நமக்கு தேவை ஜல்லிக்கட்டு காளை, ஓடிக்கிட்டே இருக்குது இல்லையா, அது புதுசாக வர ஆள்லாம் நமக்கு தேவைப்படுறோம் அப்படி என்பது வேணும் அப்படி என்பது. இது மேலாண்மை, அதாவது நிர்வாக மேலாண்மைக்கு இல்லை மேலாண்மை, மேலான மேலாண்மைக்கு இவை மிகவும் உகந்ததாக இருக்கிறது. எவ்வளவு எழுதுகிறோம் என்பது முக்கியமல்ல, நல்லா தெரியும், எவ்வளவோ எழுதுகிறோம் என்பது முக்கியம், எவ்வளோ அடர்த்தியுடன் எழுதுகிறோம் என்பதே முக்கியம். எவ்வளோ எழுதுகிறோம் முக்கியம் இல்லை, நம்ம அடர்த்தியாக ஒரு நோட்டில் கூட சரி, ஒரு கருத்தை நம்ம நோட்டில் எழுதணும் கூட சரி, எங்கே ஒன்று அங்கே ஒன்று எழுதுகிறோம், ஒரு பக்கம் முடிஞ்சு போய் சொல்கிறது, ஆனால் அடர்த்தியாக எழுதுகிறோம் என்பதே முக்கியம். புரியுதா? அதை தான் சொல்கிறாங்க, 126 ஒற்றை வரிகளில் எழுதிய துளிகள் புரியுதா என்னும் நூலின் மூலம் உலக புகழ்பெற்றவர். நல்லா தெரியும், 126 ஒற்றை வரிகளில் எழுதிய துளிகள், 126 ஒற்றை வரிகள், ஒரே வரியில் எழுதியிருக்கிறார், வரியில் 126 ஒற்றை வரி, ஒரு வரியாக 126 வரி, அதிலே 126 வரியிலே ஒரு நூலே எழுதிய துளிகள். புரியுதா? அதுதான் என்னும் நூலே புரியுதா, ஃப்ராக்மெண்ட்ஸ் என்ற நூலினுடைய மூலம் புகழ்பெற்றவர். புரியுதா? ஹெரக்ளிடஸ் அவர் கிரேக்க நாட்டவர். புரியுதா? ஹெரக்ளிடஸ் என்பவர் கிரேக்க நாட்டை சார்ந்தவர். 2 முறை ஒருவன் ஒரே நதியில் இறங்க முடியாது. புரியுதா? 2 முறை ஒருவன் ஒரே நதியில் இறங்க முடியாது. அல்லது 2 முறை ஒருவன் ஒரே நதியில் இறங்க முடியாது, தொடர்ந்து ஒரு தரமாக இறங்கலாம் மறுபடியும் வரலாம், தான் ஒரே டைமில் 2 நதியில் இருக்கும் என்று அவர் சொன்ன கோட்பாடு வாழ்வுக்கு பொருந்தும். புரியுதா? அவர் சொன்ன 2 முறை ஒருவன் ஒரே நதியில் இறங்க முடியாது என்று அவர் சொன்ன கோட்பாடு வாழ்வுக்கு பொருந்தும், வர்த்தகத்துக்கும் பொருந்தும், வியாபாரத்துக்கும் பொருந்தும். போன ஆண்டு பொருள் பற்றாக்குறை ஏற்பட்ட போது, நல்லா தெரியும், போன ஆண்டு பொருள் பற்றாக்குறை ஏற்பட்ட போது சமாளித்த விதத்தையே இந்த முறை அனுசரிக்க முடியாது. போன டைம் பொருள் பற்றாக்குறை வந்து நம்ம சமாளிச்சிட்டோம், அதையே இப்போ பண்ண முடியுமா? முடியாது. ஏனென்றால் இப்போது ஓடும் நதியின் வெள்ளம் வேறு. புரியுது? இப்போது வெள்ளம் நதி, அதாவது முதல்ல ஒரு தரம் இறங்கியிருப்பான் அதனுடைய அளவு வேறு, அடுத்தது இறங்கியிருப்பான் அதனுடைய அளவு வேறு, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. இப்போது ஓடும் நதியினுடைய வெள்ளம் வேறு, நேற்று ஓடிய வெள்ளம் இந்நேரம் கடலில் கலந்திருக்கும். அந்த நேற்று இறங்கும்போது அவன் அந்த எல்லாம் என்ன பண்ணுறான், நேரம் கடலில் போயிட்டு இருக்கும், கடலில் கலந்துருக்கான். ஆனால் ஒவ்வொரு நாளும் சூரியன் புதியுது என்று குறிப்பிடுகிறார். அதுபோல் ஓடுகின்ற நதியும் 2 முறை ஒரே நதியில் இறங்க முடியாது. ஒரே நதி என்பது இங்கே எதை குறிக்கிறது, நதி ஒரு டைம் இறங்கினா நதியே கிடையாது, அது இறங்குறது நேற்று இறங்கியிருப்பான் அது கடலில் போய் சேர்த்துடும், அடுத்த தடவை இறங்கும்போது வேறு நதி வந்திருக்கும், அதை தான் இங்கே எடுத்து சொல்கிறார், அதை தான் இங்கே இங்கே எடுத்து சொல்வது. அப்போ புது புது நதி வெள்ளம் ஓடிக்கொண்டே இருந்து கடந்து ஒவ்வொரு நாளும் சூரியன் புதியது.
குறிப்பிடுது. ஒவ்வொரு நாளும் என்னன்னு கேட்டீங்கன்னா சூரியன் புதியது என்று குறிப்பிடுகிறார். புதுசு புதுசாக தோன்றுறது. நேற்று வந்து சூரியனே இன்றைக்கி வரதில்லை, இன்றைக்கி வந்து சூரியனே நாளைக்கு வரதில்லை, வெவ்வேறு சூரியன் அது போல் என்று குறிப்பிடுது. ஒற்றை வாக்கியத்தில் ஓராயிரம் பொருள், புரிய ஒற்றை வாக்கியத்தில் ஒரே வாக்கியம் சொன்னால் நிறைய பொருள் உண்டு. ஒவ்வொரு நாளும் ஒரு புதுச்சூழல் சந்தையில் நிலவுகிறது, ஒவ்வொரு சூழ்நிலை நிலவுகிறது சந்தையில். சந்தையில் போனால் ஒரு இடத்துக்கு போகிறோம்னா இன்றைக்கி போனால் ஒரு மாதிரியாக இருக்கும், நாளைக்கு போனால் ஒரு மாதிரியாக இருக்கும், அடுத்த நாள் போனால் ஒரு மாதிரி, அடுத்த இடம் என்னடா மாறிட்டே இருக்குது. அப்போ புது புது சூழல் மேற்கொள்ள வேண்டியிருக்கும், அதை நினைவுபடுத்தவும். நேற்று நம் வாடிக்கையாளராக இருந்தவன் இன்று அவ்வாறு தொடர வாய்ப்புகள் குறைவு. நேற்று வரைக்கும் நம்மளுக்கு வாடிக்கையாளராக இருந்தான், நம்ம கடையில் தான் வந்து வாங்கிட்டு போவோம் வருவோம், ஆனால் என்று அவன் இருப்பதில்லை. வாடிக்கையாளராக இருந்தவன் இன்று அவ்வாறு தொடர வாய்ப்புகள் குறைவு இல்லை, இல்லாமல் போயிடும். தொழில்நுட்பம் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து கொண்டே இருக்கிறது, விரிந்து கொண்டு இருக்கிறது. தொழில் வளர்ச்சி என்னன்னு கேட்டினா நாளுக்கு நாள் என்ன பண்ணதும் விருத்தி அடைந்து கொண்டே இருக்கிறது, வளர்ந்து கொண்டு இருக்கிறது. அதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா அதற்கேற்றவாறு நாம் எல்லாவற்றையும் மாற்றிக்கொள்ளணும். அடுத்தவர் நலனுக்காக வாழ்பவரே தலைமை பண்பு மிக்கவர். அடுத்தவர் நலனுக்காக வாழ்பவரே தலைமை பண்பு மிக்கவர். இந்திரருக்குரிய அமுதமே கிடைப்பதாயினும் அது நமக்கு பிறர் கொடுக்கணும். இந்திரருக்கு கிடைக்க அமுதமாக இருந்தால் கூட சரி, அதை பிறருக்கு கொடுத்து உதவுதல் வேண்டும். இனியது என்று கருதி தாமே தனித்து உண்ணாதவர் அவர். என்ன தான் இருந்தாலும் மற்றவர்கள் தானே தனித்து உண்ண மாட்டாங்க, எல்லாரும் அமிர்தமாக இருந்தாலும் பிறருக்கு கொடுத்து உதவும். அப்படி தான் அதை தான் சொல்கிறேன். அதியன் அவ்வைக்கு நெல்லிக்கனியை தந்தான். அதியமான் என்ன பண்ணுறான், தாமுண்டா என்ன இது பலன், அதனால் அவ்வைக்கை கொடுக்குறான். நல்லா புகழ்பெற்ற தமிழ் பெற்றோடையவர்களுக்காக நெல்லிக்கனியை கொடுத்து இவ்வாறு நிர்வாக நெறிகளை இலக்கியங்கள் பகிர்ந்தன. இலக்கியத்தில் நமக்கு எடுத்து சொல்லப்படுகிறது. உலக இலக்கியங்கள் அனைத்திலும் மேலாண்மை கருத்துக்கள் மென்மையாக பரவி கிடக்கின்றன. உலக இலக்கியங்கள் அனைத்திலும் மேலாண்மை கருத்துக்கள் மென்மையாக பரவி கிடந்திருக்கின்றன. அவை பன்னீர் புஷ்பங்கள் காற்றில் பரவிவிடும் மனத்தை போல, பூவிலிருந்து பூ மனம் வீசும், பூவிலேருந்து என்னென்னு கேட்டினா மனம் வீசும், மனத்தை போல வசீகரமானவை அந்த மனத்துக்கு நாம் அடிபணிக்கிறோம் வசீகரம். அவற்றை அப்படியே சிதைத்து குப்பிகளில் அடைக்க அவற்றின் படைப்பாளர்கள் முனையவில்லை. அதை வந்து என்னென்னு குப்பியில் அடைச்சி வச்சுக்கிறது யாரும் விரும்ப மாட்டான், விடணும் வெளியே. மகத்தான மனிதர்களின் வீழ்ச்சிகளை சித்தரிக்கும், மகத்தான மனிதர்களுடைய வீழ்ச்சி வளர்ச்சி வேறு வீழ்ச்சினா வீழ்ச்சி அடைதான் கீழே அதையெல்லாம் சித்தரித்து எடுத்து சொல்லும். பலவீனங்களை கோடிட்டு எச்சரித்தும் நன்னெறிகளை நம் மனதில் இருத்தவும் படைத்தார்கள். அதில் நன்மை தீமைகளை எல்லாம் கண்டு உணர்ந்தார்கள். உள்மனதில் அவை எதிரொலித்து அறிவுறுத்தும், தம் மனது அது அறிவுறுத்தும் வகையில் காவியங்கள் மூலமாகவும் நாடகங்கள் மூலமாகவும் கவிதைகள் வாயிலாகவும் உருவக கதைகள் ஊடாகவும், புரிதா, கவிதை நாடகம் கட்டுரை உருவக்கதை புரிதா ஊடாகவும் ஊடகங்களாகவும் நம் முன்னோர்கள் முயன்றனர். புரிதா, முன்னோர்கள் எடுத்து வந்தார்கள் மேலாண்மை பற்றி, அவற்றுள் தலையாய வெளிப்பாடே மேலாண்மை கருத்துக்களாகும். சரி, அதுதான் என்னன்னு கேட்டினா மேலாண்மை கருத்தாக எடுத்து சொல்லப்படும். தலையாய பண்பு ஒரு நல்ல கருத்தை நமக்கு இறை அன்பவர்கள் எடுத்து சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, வாழ்க்கைக்கு தேவையை மேலாண்மை என்பதை எடுத்து உணர்கிறது நாம். ஒவ்வொரு நாளும் சரி மேலாண்மை என்பது கடைபிடித்தால் போதும், வாழ்வில் வெற்றி பெறலாம் என்று சொல்லலாம். இது மட்டுமல்ல, சொல்லப்படாத செய்திகள் நிறைய இருக்கிறது. சொல்லப்படாத செய்திகள், எந்த ஒரு செயலை எடுத்து நீ மேன்மை அடைகின்ற பொழுது நல்லா தெரிஞ்சு, எந்த ஒரு செயலையும் எடுத்து மேன்மை அடைவதற்கு இந்த மேலாண்மை என்று மிக மிக அவசியமான ஒன்றாக கருதப்படுகிறது. அதாவது மேலாண்மையை மேம்படுத்த வேண்டும், மேலாண்மை மேம்படுத்த வேண்டும். அதாவது பிளானிங் சொல்லுவாங்க, திட்டமிடுதல், இந்த திட்டமிடுதல் திட்டமிட்டு செய்துகின்ற செயல்தான் நமக்கு வெற்றி கனியை தரும். திட்டமிடாத செயல் எதையும் நமக்கு உணர்த்தாது என்று சொல்லலாம். திட்டமிட செயல் என்னன்னு கேட்டினா எதையும் நமக்கு உணர்த்தாது. அதனால் திட்டமிட்டு செயல்பட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும். அதை தான் இறை என்பவர்கள் அழகாக நமக்கு எடுத்து சொல்லி எளிமையாக புரியும்படி எடுத்து சொல்லியிருக்கிறார். எளிமையாக புரியும்படி நிறைய மேலாண்மை எடுத்து சொன்னார். எப்படி ஒரு நிர்வாகத்தை
மேலாண்மை செய்வதில் எடுத்துக்காட்டோடு எடுத்து சொல்லி நல்லா தெரிஞ்சு அது மட்டும் முக்கியம். எடுத்துக்காட்டுகளோடு எடுத்துக்கொண்டு சொல்லி நமக்கு விளக்கங்களையெல்லாம் கொடுத்து புரிய வைத்திருக்கிறார். அதனால் மாணவர்களே, நீங்கள் எந்த செயலில் ஈடுபடுகின்ற பொழுதும் நல்லா தெரிஞ்சுங்க, எந்த ஒரு செயலிலும் ஈடுபட்டாலும் அதனை திட்டமிட்டு செயல்படுங்க, உங்கள் வாழ்க்கை வெற்றி பெறும். எந்த பாருங்கள், எந்த ஒரு செயலை கூட நீ எடுத்துக்கோ, நல்லா தெரிஞ்சு எந்த ஒரு செயலை கூட நீ எடுத்துக்கிறது, நாம் பிளான் போடலைன்னா அதில் வெற்றியே அடைய முடியாது. திட்டமிடவில்லை என்று சொன்னால் கண்டிப்பாக வெற்றி அடைய முடியாது, வாய்ப்பே கிடையாது. அதனால் திட்டமிட்டு செயல்படுவோம், வெற்றி அடைவோம் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.